வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அனைவருக்கும் இனிய சுபகிருத வருடம், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கே சொக்கநாதபுரத்தில் உக்ர பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய காள தேவி முன்னாடி தான் இப்போ நம்ம நின்று பேசிகிட்ருக்கோம். என் தரிசனம் உன் நல்ல நேரம் அப்படின்னு அம்பாள் நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்கும். அம்பாளை சுற்றி 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்கள், 12 ராசி மண்டலங்களோட அம்பாள் கால சக்கரத்தை தன்னுள் அடக்கி கால தேவியாக காட்சி தர்றாங்க. இந்த கால தேவியுடைய தரிசனம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும், அவங்களுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நல்ல நீண்ட ஆயுளும் அருளும் பொருளும் பெற்று வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடும் வாழ அந்த காளதேவியினுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த காளதேவி நம்ம ஏன் காளதேவியை வணங்கணும், அந்த காலங்களே அவளுடைய கையில் தான். அந்த அம்பாள் வந்து கவலைப்படாதீங்க, எல்லாரும் என்னுள்ள அடக்கம் அப்படின்னு ஆதி பராசக்தியாக இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய தேவதையாக இங்கே அமர்ந்து அருள்பாளிக்கிறாங்க. இந்த காளதேவியுடைய தரிசனம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும், அவங்களுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஏன்னா கடந்த சில காலகட்டங்களாக சில வருடங்களாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு எல்லா வகையிலையுமே பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் அதிகமாகவே இருக்குது. யாருக்கெல்லாம் கிரகதோஷங்களுடைய பாதிப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, ஏழரை சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், தோஷங்களாக இருக்கட்டும், செவ்வாய் தோஷம், நாகதோஷம் எல்லாமே நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான். அந்த நவகிரகங்களை தீர்த்து அந்த நவகிரகங்களுடைய அந்த பாதிப்புகள்லேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அந்த காளதேவிக்கு இருக்குது. இந்த ஆலயத்தில் காளதேவியை வந்து வழிபாடு செஞ்சுட்டு 21 முறை இந்த காளதேவி சன்னதியை அவங்க வளம் வந்து அவங்க பிரார்த்தனை வச்சுக்கிட்டாங்களாவே அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது. நம்ம இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 இந்த ஆலயத்துக்கு வந்துட்டுருக்கோம். இந்த ஆலயத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு எந்த அளவுக்கு அது நல்ல பலன்களை தருது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட அத்தனை பேருக்குமே நன்மைகள் நடக்கிறத நம்ம கண்டிப்பாக உணர முடியும். நீங்களும் வாங்க, உங்களுடைய வேண்டுதல்களை, கிரக பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை, அவங்க தரக்கூடிய இன்னல்கள்லேருந்து விடுபடுறதுக்காக அம்பாளுக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அந்த நவகிரகங்களுடைய அந்த கட்டுப்பாடுகளையும் அந்த நவகிரகங்களுடைய பாதிப்புகள்லேருந்து இந்த அம்பாள் நம்மளை விடுபடுத்தி நம்மளை காத்து ரட்சிப்பாங்க. எல்லாருக்கும் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். காளதேவியின் அருளோடு மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். ராஜகுரு ஜோதிடாலயம், சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், ALP அஸ்ட்ராலஜர், நன்றி, வணக்கம்.